ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனு கிரியேஷன்ஸ். இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீக்கெண்ட், ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம யாரும் நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல. அதனால இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான சங்கரா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ஹனு கிரியேஷன்ஸ் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வாஷ் பண்ணி உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் ஒரு 2-3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது கூட கொஞ்சமா உப்பு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டு ராஸ்மலை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இது கூட 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறினதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அது கூட வந்து நம்ம இப்போ வந்து சோம்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் இந்த பூ சேர்த்து வதக்கிடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை, அதை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம், மீன் குழம்புலாம் கொஞ்சம் காரமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதி வரட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சங்கரா மீனை வந்து இதோட சேர்த்து கொதிக்க விடலாம். ஒன்று மேல ஒன்று போடாம இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க. இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், எடுத்து பார்க்கலாம். இப்போ மீனை போட்டு 2 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யாருங்க மீன் நல்லா கொதிச்சுட்டு. மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கணும். சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹனு கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.